இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கான துறைமுகம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி வரியை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை. பண்டிகை காலத்தில் கோழியிறைச்சி மற்றும் முட்டைகளை தட்டுப்பாடின்றி விநியோகிக்க முடியும் என கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிப்பு. எந்த தேர்தலை நடத்த வேண்டும் என அமெரிக்க பிரஜையான பெசல் ராஜபக்ச தீர்மானிக்க முடியாது என மஃபிம ஜனதா கட்சியின் தலைவர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கான துறைமுகம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி வரியை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மார்ச் 29 முதல் அமுலுக்கு வரும் வகையில் 10% வரியை 6% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கை சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் சீமெந்து, ஆப்பிள் உள்ளிட்ட பழங்கள் மற்றும் குழந்தைகள் பால்மா ஆகியவற்றுக்கு விதிக்கப்படும் வரி 6% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலை உபகரணங்கள், எழுத பொருட்கள், ஆடைகளுக்கான மூலப்பொருட்கள், மோட்டார் மற்றும் சைக்கிள் உட்பட வாகன உதிரி பாகங்கள் ஆகியவற்றுக்கான துறைமுகம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி வரி 10%லிருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மருந்துகள், சத்திர சிகிச்சை உபகரணங்கள், மின்சார உபகரணங்கள், குளியறை உபகரணங்கள், பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக், அலுமினியம் மற்றும் மரப்பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகளை திருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பண்டிகை காலத்தில் கோழியிறைச்சி மற்றும் முட்டைகளை தட்டுப்பாடுகின்றி விநியோகிக்க முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 1 கிலோ கோழியிறைச்சியினை 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். இந்திய முட்டை இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் பண்டிகை காலத்தில் சுமார் 4 மில்லியன் இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஏப்ரல் மாதத்தில் உள்ளூர் முட்டை ஒன்றின் விலையை 35 ரூபாவாக கொண்டுவரப்படும் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உள்ளூர் கோழி முட்டை உற்பத்தி தினசரி தேவையை விட அதிகமாக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சராசரியாக நாட்டில் ஒரு நாளைக்கு 65 லட்சம் முட்டைகள் தேவை என்ற நிலையில் உள்ளூர் கோழைப்பணிகளில் இருந்து உற்பத்தி ஏற்கனவே 75 லட்சத்தை தாண்டியுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் முட்டை உற்பத்தியாளர் சங்கத்திற்கு அறிவித்துள்ளது. மேலும் இந்த நாட்டில் அனைத்து கோழிப்பண்ணைகளிலும் உள்ள தாய் விலங்குகளின் எண்ணிக்கை 135,000 தாண்டியுள்ளதோடு அனைத்து கோழிப்பண்ணைகளிலும் குஞ்சுகளின் கொள்வளவு 100%ஆல் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதே நேரம் தற்போது சந்தையில் கோழி முட்டை ஒன்றின் விலை 45 ரூபாய் அளவில் விற்பனை செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 12 பில்லியன் அமெரிக்க டாலர் இருதரப்பு கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு 2028 வரை கால அவகாசம் தேவைப்படுவதாக நிதியமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். லண்டனில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பத்திர பதிவுதாரர்களோடு நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2022 முதல் திருப்பி செலுத்தவுள்ள வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் முன்மொழிவின் அடிப்படையில் இறையாண்மை பத்திரதாரர்களோடு உடன்பாடு எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு பணம் செலுத்துவதை ஒத்திவைத்து 2028 ஆரம்பத்திலிருந்து 2042 வரை கடன்களை செலுத்துவதற்கான திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கடன் வழங்குநர்களை இலங்கை அரசாங்கம் கேட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே இலங்கையுடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தவும் சர்வதேச நாணய நிதியத்தினுள்ள மத்திய கடன் வழங்குநர்களோடு நெருங்கிய தொடர்பை பேணி நிதி நிவாரணத்தில் இலங்கைக்கு உதவவும் தொடர்ந்து ஆதரவளிக்க சீனா விருப்பம் தெரிவித்துள்ளதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கை முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கையாக 2022 ஆரம்பமாகி 2 ஆண்டுகளுக்கு 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் சேவையை நீட்டிக்க சீன வங்கி ஒப்புக்கொண்டது. இதன்படி ஏப்ரல் 2024 கடனை திருப்பிச் செலுத்துவதை ஆரம்பிக்குமாறு சீன அதிகாரிகள் ஏற்கனவே அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளனர். அதன் பிறகு சில நிவாரணங்களை நீடிப்பது குறித்து பரிசீலிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். கட்சி பதவிகளில் இருந்து சிறிது காலம் ராஜபக்சேக்கள் விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்சே வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த வாரம் கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபையில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு நாமல் ராஜபக்சவின் பெயர் முன்மொழியப்பட்ட போதே சமல் ராஜபக்சே இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனினும் சமல் ராஜபக்சவின் கருத்தையும் மீறி பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்சவை நியமிக்க செயற்குழு தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரவேலகம அங்கிருந்து விலகி மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இணைந்து கொள்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளதாகவும் அதன்படி புத்தாண்டுக்கு முன்னதாக பொதுக்கூட்டம் ஒன்றில் பெரமுனவுடன் இணைய அவர் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவை முன்னிறுத்தியதால் தான் பொதுஜன பெரமுனவோடு மனமுடைந்து போயிருந்ததாகவும் தற்போது எந்த தடையும் இல்லாததால் பொதுஜன பெரமுனவில் இணைவதில் தனக்கு எந்த பிரச்சனை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எந்த தேர்தலை நடத்த வேண்டும் என அமெரிக்க பிரஜையான பெசில் ராஜபக்ச தீர்மானிக்க முடியாது என மஹ்மிம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜாவீர குறிப்பிட்டுள்ளார். பதுளையில் இடம்பெற்ற கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் அதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மொட்டு கட்சி நாட்டை நேசிக்கும் 69 லட்சம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதோடு மொட்டு சின்னத்தை எனது கைகளினால் நானே வரைந்தேன். அந்த கட்சி பெசில் ராஜபக்சனவதோ அல்லது ராமல் ராஜபக்சவினதோ கட்சி அல்ல, மாறாக அது நாட்டை நேசிக்கும் 69 லட்சம் மக்களின் கட்சி. மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னையே தெரிவு செய்ய வேண்டும். மொட்டு கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளர் இல்லை என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறுகின்றார். பெசிலின் மொட்டு கட்சிக்கே ஜனாதிபதி வேட்பாளர் இல்லை. நாட்டை நேசிக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மொட்டு கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட நான் இருக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.